சுண்டரோட சேர்த்து ஆறு சாப்பிடுவியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான விளாக் தான். ஆக்சுவலாக எனக்கு திருச்சியில் செம்ம மழைங்க, ஸோ கிளைமேட்டும் செம்மையாக இருந்தது. எப்போதும் போல் வெயில் அடிக்காமல் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இப்படி சொல்கிறது செம்ம கூல் கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த நம்ம காவிரி பழத்தை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். காவிரி பழம் மட்டும் இல்லை, திருச்சியில் ரெண்டு பழம் ஃபேமஸ், ஒன்று காவிரி பழம், இன்னொன்று கொள்ளிட பழம். ஸோ நான் இப்போ காவிரி பழத்தில் தான் இருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே சூப்பரான வியூஸ் நல்லாவே இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்தா ஸ்ரீரங்க கோபுரம் தெரியும், இந்த எண்ணில் பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை தெரியும். ஸோ இங்கே வந்து ஈவினிங் வந்து நின்றிங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணி வேறு உங்களுக்கு சூப்பராக ஓடிட்டுருக்கா. ஸோ வந்து நீங்கன்னா அந்த காற்று, அந்த தண்ணி சத்தம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஒரு குட்டி பீச்சுனே சொல்லலாம் திருச்சியை பொறுத்த வரைக்கும். சென்னையில் எப்படி மெரினா பீச் இருக்கோ அது மாதிரி இங்கே ஈவினிங் டைமில் அவ்வளோ பேர் வந்து இங்கே சும்மா ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குமே வருவாங்க. சேம் திங் பார்த்திங்கன்னா சுண்டல்லேருந்து ஐஸ்கிரீமு அது இதுன்னு எல்லாமே இங்கே விற்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களை பார்க்குறக்கு பீச் மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மலைக்கோட்டோட வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக காவிரி பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும் மலைக்கோட்டோட வியூ. ஸோ அதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலாக முன்னாடி காவிரி பாலமாக இருந்தது. போக்குவரத்து எல்லாமே அதில் தான் இருந்தது. இப்போ வந்து இந்த புது பாலம் கட்டினால அந்த பாலத்தில் வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி இது ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அது வாக்கிங் ஏரியா மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பாலம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பாலம் தான் அந்த பாலம். இந்த பாலத்தை நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி ஏதோ ஒரு இதில் காப்பாற்றிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா குள்ளடம் பாலம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து அது உடஞ்சிருச்சு அந்த பழைய பாலம். ஸோ இப்போ அங்கேயுமே புது பாலம் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பாலம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறது பெரிய விஷயம் இத்தனை வருஷமாக. அதுக்கு பக்கத்தில் போகிறது பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்குங்க. அதாவது இந்த பழைய பாலம் சொன்னல, இதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாலம் தெரியுது, அது வந்து ரயில்வே ட்ராக். ஆக்சுவலாக நீங்கள் திருச்சி கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, காவிரி ஆறு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வழியாக தான் அது போகிறது எல்லாமே. தண்ணி நல்லா ஓடுதுங்க. ஸோ இந்த மலைக்கும் அதுக்கும் தண்ணி இருக்கிறதுக்கும் நல்லா சூப்பரான ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்குறது காவிரி பாலத்தோட அந்த நான் நின்றுட்டு இருந்த இடத்தோட ஆப்போசிட் எண்டு இது. இது பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். பட் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா இங்கே நிறைய அந்த மாதிரி புல்லெல்லாம் முளைச்சிருச்சு. இது என்ன செய்யணும்னா தண்ணியை ஈஸியாக உறிஞ்சிரும், அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் இது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நம்ம நான் இருக்கிற ஏரியாவோட அந்த கரையெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து லோக்கலைட்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து குளிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த அம்மா மண்டபம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கரையெல்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்ரீரங்கம் கோபுரம் உங்களுக்கு தெரியுதா, எவ்வளோ சூப்பரான வியூ பாருங்கள். நைட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட் எஃபெக்டோட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்ரீரங்கமும் சரி மலைக்கோட்டையும் சரி, இப்போலாம் நிறையா பில்டிங்ஸ் வந்ததுனால உங்களுக்கு அந்த கோபுரமே பாதி மறைஞ்சிருச்சு. மற்றபடி சூப்பரான வியூங்க அது. என்ன சாப்பிட்ற? ஆ, சுண்டல் சாப்பிட்றாங்களா? பாருங்கள் சுண்டல் சாப்பிட்றாங்க பாருங்க. சொல்லு காவிரி ஆறு எப்படி இருக்கு? சுண்டலோட சேர்த்து ஆறு சாப்பிடுவியா? கிளைமேட்
என்னடா இப்போ தான் பார்த்தோம் தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது அதுக்குள்ளேயே மணல் வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? இல்லை இல்லைங்க, அது காவிரி பாலம். இப்போ நம்ம வந்துருக்கிறது குளிட பாலம். ஸோ இங்கே அந்தளவுக்கு தண்ணி இல்லை, ஆனால் தண்ணி ஓடுது. பட் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவிரியாக இருக்கும் கொள்டா இருக்கும் நடுவில் ஒரு தீவு மாதிரியான ஒரு இடம் தாங்க. அது நீங்கள் ஆக்சுவலி சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றி தண்ணி ஓடும், நடுவில் ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும் ஸ்ரீரங்கம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா முக்கம்புன்னு ஒரு டேம் இருக்குங்க. அது எந்த இடத்துல அப்படின்னா நம்ம கரூர்லேருந்து திருச்சி வர வழியில் திருச்சி ஸ்டார்டிங்லேயே இருக்கும் முக்கம்புன்னு. அது ஒரு டூரிசம் ஸ்பாட்டு தான். அங்கே தான் வந்து காவிரியும் கொள்ளிடமும் பிரிஞ்சு வரும். காவிரி அந்த சைடும் கொள்ளிடம் அந்த சைடும் வரும், நடுவில் ஸ்ரீரங்கம் இருக்கும். ஸோ இதுதாங்க பேக்ரவுண்ட். இந்த கொள்ளிடத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே செலவு பண்ணுறவங்க எல்லாமே இங்கே தான் வந்து செலவு செய்வாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன், ஃபுல்லாக இங்கே தான் வந்து அந்த செலவையெல்லாம் செய்வாங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த கொள்ளிடத்தோட பிரிட்ஜு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பழைய பிரிட்ஜு பக்கத்தில் இருக்குது, அது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயே கட்டினது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புது பிரிட்ஜு, பட் பயங்கர ட்ரெண்டியாக நம்ம சென்னையில் நேப்பியர் பிரிட்ஜ் மாதிரியே கட்டியிருப்பாங்க. நைட் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்கும், நம்ம பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான வியூவாக இருக்கும் இந்த பிரிட்ஜு. இங்கே ஆக்சுவலாக குளிடாத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஓடுது, அதனால தான் மணல் தெரிகிற மாதிரி இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் கொள்ளிடத்தோட பழைய பிரிட்ஜு, ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்கும். அப்போவே சொல்லுவாங்க இது வந்து ஸ்ப்ரிங் பிரிட்ஜு அப்படி அப்படிம்பாங்க. இதுதான் வந்து ரீசெண்டாக வெள்ளம் வந்தபோது இடிஞ்சு விழுந்த இடம் அது கொள்ளிடம் பாலம். எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த இடம். ஸோ உங்களுக்கு நான் ரெண்டு பிரிட்ஜையும் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கொள்ளிடம் பாலத்தையும் காமிச்சிட்டேன், காவிரி பாலத்தையும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிடாறு கரைக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது நம்ம பிரிட்ஜை பார்த்தோம்ல, அது பக்கத்துலேயே தான் வந்திருக்கோம் குளிக்கிறதுக்காக. தண்ணி சூப்பராக ஓடுது, சுத்தமாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ரௌடாகவும் இல்லை இங்கே. ஸோ பசங்களை கூட்டு வந்து குளிப்பாட்டு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னா தண்ணி உங்களுக்கு முட்டிக்கால் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ பயப்படாமல் பசங்களை குளிக்க வைக்கலாம், அதுவும் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க பசங்களும். ஸோ வாங்க போய் அவங்கள என்ஜாய் பண்ண விட்டுட்டு நான் உங்களை காமிக்கிறேன். எவ்வளோ பியூராக இருக்கு பாருங்க, தண்ணி கண்ணாடி மாதிரி. இவ்வளோ அழகான இடத்த பார்த்துட்டு என்னாலே சும்மா இருக்க முடியல. ஸோ நானும் பசங்க கூட தண்ணியில் இறங்கிட்டேன், செம்மையாக ஆட்டம் போட்டோம் எல்லாருமே. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக ஒரு சுத்தமான தண்ணியில் குளிக்கிறது வேற எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள். ஸோ என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணி ஆகணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜிஜி.